ஹலோ கைஸ் சினிக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நரூட்டோ சீரியஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு சில கேரக்டர்ஸை ரொம்பவே கொடுறோமா வில்ல மாதிரி காமிச்சு நமக்கு வேறுப்பை தூண்டி விட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லவனா காமிச்சு நம்ம மனசுல ஒரு ஹீரோவா இடம் பிடிக்க வச்ச ஒரு டாப் கேரக்டர் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவில் சொல்ல போற எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு பிடிச்சவங்களாக தான் நான் சொல்ல போறேன் எனக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சோ உங்களுக்கு பிடிச்சவங்க கமெண்ட்டில் அப்படிங்கறத ஸோ சொல்லுங்க போறதுக்கு முன்னாடி யார் எல்லாம் நம்மளை இன்ஸ்டாகிராம்ல ஒன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம போய் ஃபாலோ பண்ணிருங்க அதே அதே மாதிரியே நம்ம வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹண்ட்ரட்கே ரீச் ஆயிடலாம் அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க ஸோ வாழை வளர்ந்து பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நரோட்டோ சீரியஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டரை ரொம்பவே கொடூரமாக வில்லனா காமிச்சு அதுக்கப்புறம் ஹீரோவாக காமிச்ச ஒரு டாப் ஃபைவ் கேரக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஞ்சாவது தரத்தில் நம்ம நெஜி தான் இருக்கா நம்ம நெஜி என்ன தான் ஸ்டார்டிங்கில் காமிக்கும் ஒரு வில்லனா காமிக்கலை அப்படின்னாலும் அவனை ரொம்பவே டெரராக ஒரு ரெக்கட் பாயாக தான் காமிச்சிருப்பாங்க ஏன்னா யாரை பார்த்தாலும் மதிக்காமல் ரொம்பவே ரெக்காக மோசமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஸோ அதுக்கான காரணமே நெஜியோட கிளான்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம நெஜி ஹியூவா கிளானில் தான் பிறந்திருப்பான் இந்த ஹியூவா கிளானில் மெயின் ஃபேமிலி பிரான்ச் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக மட்டும்தான் இருக்கு ஸோ இதுல இந்த பிரான்ச் ஃபேமிலியோட வேலையே மெயின் ஃபேமிலியை ப்ரொடக்ட் பண்றது தான் எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை கொடுத்து ப்ரொடக்ட் பண்ணும் ஆனால் இவங்க ஒரு அடிமை மாதிரி தான் ஸோ இந்த பிரான்ச் ஃபேமிலியில பிறக்கிறவங்க தான் நம்ம நிஜி ஆனால் ஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயின் ஃபேமிலியோட பிரான்ச் ஃபேமிலி தான் ஒரு படி முன்னாடி ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம நெஜிக்கு ஹினாடாக்கும் ட்ரைனிங் போது ஆனால் நெஜிக்கு கூட ட்ரைனிங் எடுக்க சுத்தமாக பிடிக்கல ஏன்னா நம்ம ஹினாடா ரொம்பவே வீ ஸோ அதனால நம்ம நெஜி அந்த ஒரு வயசுல என்ன பண்ணுவாங்களோ அதை நம்ம ஹினாடாக்கு பண்ணுறோம் நம்ம ஹினாடாவை தூக்கி போட்டு மிதிக்கிறான் ஸோ அதை பார்த்தா நம்ம ஹினாடா நாட்டோட அப்பா ஹியாஷி நம்ம நெஜியோட கட்சரிசியில வச்சு அவனை ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு அதுவும் ஒரு சின்ன பையனை ஸோ அதே மாதிரி நம்ம ஹியாஷி பண்ண தப்புக்கு நம்ம நெஜியோட அப்பாவை சரண்டர் பண்ணி அவர் மேல பழிய போட்டு அவரை போட்டு தலை வச்சிருவாங்க ஸோ அதனால நம்ம நெஜி இன்னும் ரொம்பவே மோசமா மாறிடுவான் ஸோ இந்தந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம நெஜி ரொம்பவே கொடூரமா சுத்திக்கிட்டு இருப்பான் அதுவும் நம்ம நரூட்டோவை பாக்குற வரைக்கும் ஸோ நம்ம நரூட்டோ விசஸ் நெஜி போயிடல நம்ம நெஜி யாரு அப்படிங்கிற உண்மையா நம்ம நரூட்டோ நெஜிக்கு புரிய வைக்கிறான் ஸோ அப்பதான் நம்ம நெஜிக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரியுது ஸோ அது வரைக்கும் ரொம்பவே மோசம் மோசமா கொடூரமா சுத்திக்கிட்டு இருந்த நம்ம நெஜி டோட்டலா சேஞ்ச் ஆகிறான் எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரு கூட அவன் ட்ரைனிங் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னானோ அவ கூடயே போய் ட்ரைனிங் எடுத்து அவனை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா மாத்தி விட்டுருப்பான் நம்ம ஹினாட்டாவை சோ அது மட்டும் இல்ல நம்ம நருட்டோ சீரியஸ்ல ஒரு பெஸ்ட் கேரக்டரும் ஒரு அண்டர் ரேட்டடான கேரக்டரும் நம்ம நெஜி தான் அடுத்த நாலாவது இடத்துல த டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுறா நம்ம ஜாபுசா மோமோச்சி தான் இருக்காரு சோ நம்ம நருட்டோ சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காமிச்ச வில்லனோ ஒரு பெஸ்டா காமிச்ச வில்லனோ நம்ம ஜாபுசா தான் சோ அப்படியே நம்ம ஜாபுசா கொட்டேஷன் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாரு தலையை வெட்டி துண்டா கொண்டு வந்து கையில் கொடுப்பாரு என்னதான் இவர் ஒரு பெஸ்ட் வில்லனாக இருந்தாலும் ஒரு கொடூரமான வில்லன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அகாடமியில இருக்கும்போது நூற்றுக்கும் மேலான ஸ்டூடண்ட்ஸை கில் பண்ணி தான் த டீமன் ஆஃப் த ஹிடன் மிஸ்ட் அப்படிங்கிற பேரவே சொந்தமாக்கியிருக்கான் நம்ம சாபுசா ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்ம சாபுசாவோட லைஃப்ல ஹாகோ உள்ளே வரான் ஸோ அவங்ககிட்ட என்னதான் நம்ம சாபூசா நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் அவனை அந்த அளவுக்குலாம் கேர் பண்ணிக்க மாட்டார் நம்ம சாபுசா அப்படிதான் நம்ம கக்காஷி விசா சாபூசா ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்ல நம்ம கக்காஷி சாபுஜா கில் பண்ண வரும்போது நம்ம ஜாபுசாக்கு பதிலாக நம்ம ஹாக்கு உள்ள பூந்து அவை மலி ஆயிடுறான் ஸோ அதை பார்த்தோம் நம்ம ஜாபுசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்க நம்ம நரோட்டோ டாக்கிங் ஜிச்சோ போட்டு விட்டு நம்ம ஜாபுசாவை டோட்டலி சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ அப்போ நமக்கு புரிய வரும் நம்ம ஜாபுசா ஒரு கொடூரமான வில்லனா ஒரு டீமனோ கிடையாது சூழ்நிலையால் மாறப்பட்ட ஒரு பச்சை குழந்தை அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜாபுசாவ பிடிக்காத யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் எல்லாத்துக்குமே ஜாபுசாவ பிடிக்கும் ஏன்னா ஒரு எமோஷனலான வில்லனா கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க நம்ம ஜாபுசாவை அடுத்து மூணாவது இடத்துல நம்ம சாய் தான் இருக்கான் நம்ம சாய ஸ்டார்டிங்ல காமிக்கும்போது ரொம்பவே பயங்கரமா ஒரு வில்லத்தனமா தான் காமிச்சிருப்பாங்க சொல்லப்போனா ஒரு வில்லனா தான் காமிச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம சாய ஆண்பவம் சேர்ந்தவன் அது கூடவே அவன் ஒரு டான்ஸோட ஆளும் கூட சோ இந்த சாய எந்த அளவுக்கு ஒரு பேடான கேரக்டரா காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவனுக்கு அன்பா ஒரு சிரிப்பு சிரிக்க தெரியாது பொய்யான சிரிப்பு சிரிக்கிறதுக்கே நம்ம சாய் ரொம்ப வருஷமா ட்ரைனிங் எடுத்துருக்கான் அதுவும் ஒரு ஃபேக் ஸ்மெயில் பண்றதுக்கு சோ இதுக்கான காரணமே அந்த நாய் டான்ஸ் கூட சொல்லலாம் ஏன்னா டான்ஸோ தான் நம்ம சாயோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இப்படி அப்படின்னு எல்லாத்தையுமே இல்லாமக்கிருப்பான் ஸோ அப்படி பண்ணுறது மூலயமா எந்த ஒரு மிஷினுக்கு போனாலும் ஈ வரைக்குமே காமிக்காமல் எனிமீஸை டக்குன்னு கில் பண்ணி மிஷினை முடிச்சுட்டு வரலாம் ஸோ அதனால தான் அப்படி ட்ரைனிங் பண்ணுறா நம்ம டான்ஸோ ஸோ அந்த விதத்தில் நம்ம சாய் டான்ஸோக்கு ஒரு அடிமை மாதிரி டான்ஸோ கொடுக்குற மிஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம சாயோட வேலை ஸோ அப்படி தான் டான்ஸோ சாய்க்கு சாஸ்கேவை கொள்றதுக்காக ஒரு மிஷினை கொடுக்குறான் அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம சாய் டீம் செவனில் வந்து ஜாயின் பண்ணுறான் ஆனால் டீம் செவனில் இருக்கிற எல்லாருமே சாய் எந்த நோக்கத்துக்காக டீம் செவனில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லவா வேணும் நம்ம நருட்டோ வழக்கம் போல டேக்கிங் ஜிட்ஸோ போட்டுவிட்டு நம்ம சாயவும் மணந்திருந்த வைக்கிறான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாயாரு அப்படிங்கிற உண்மையை நம்ம சாய்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் தப்பான வழியில் போகிறதை ஸ்டாப் பண்ணி ஹியூமன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறான் மனுஷங்க கிட்ட எப்படி பழகிறது எப்படி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுறது எப்படி அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுறது அப்படின்னு ஸோ அங்கே தான் காமெடியே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா நம்ம சாய்க்கு எமோஷன்ஸ் எதுவுமே இல்லாதனால அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் கோளாராக தான் பண்ணுவான் ஸோ அதனாலேயே நம்ம சாயவும் எல்லாத்துக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு வேற லெவலான ஃபன்னியான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் உங்களை இத்தனை பேத்துக்கு சாயத் தெரியும் உங்களை யாருக்கெல்லாம் சாய பிடிக்கும் அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க சோ அடுத்த ரெண்டாவது இடத்துல நம்ம நரோட்டோ சீரியஸோட ப்யூரிவிலான நம்ம உரோட்சியும் மறுதான் இருக்காரு நம்ம உரோட்சி மருவ ஸ்டார்டிங்ல காமிக்கும் போது பார்த்தாளராத ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா ரொம்பவே கூடூரமா ஒரு வில்லத்தனமா நம்மளவே பயன்படுத்தி விட்ட ஒரு கேரக்டர் தான் நம்ம உரோச்சி மாறும் ஏன் இத்தனைக்கும் நம்ம நரோட்டோ சீரியஸ்ல இருக்கிற முக்காவாசி வில்லன்ஸை கிரியேட் பண்ணி விட்டதே நம்ம உரோச்சி தான் நம்ம நரோட்டோ சீரியஸில் இருக்கிற எல்லா வில்லன்ஸுக்குமே அவங்க வில்லனா மாறினதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் நான் எப்படி வில்லனா மாறுறது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஓரோச்சி மாறும் ஏன்னா சாகா வரம் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரோச்சி மாறும் பார்க்குற எல்லாத்தையுமே அவரோட ஆராய்ச்சிக்கு உள்படுத்திக்கிட்டு இருப்பாரு அது பெருசோ சிறுசோ அதெல்லாம் நம்ம ஓரோச்சி மாறும் பார்க்க மாட்டார் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் யாரு கிடைச்சாலும் ஆராய்ச்சி பண்ணி விட்டு போயிடுவார் ஸோ அப்படி நம்ம ஓரோச்சி மாறும் ஆராய்ச்சி பண்ணி விட்டால் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அதில் ரொம்பவே சக்சஸான ஒரு ஆள் தான் நம்ம கேப்டனை மட்டும் ஸோ கேப்டன் மட்டும் மட்டும் ஸ்டோரில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு அல்டிமேட்டான விஷயம் அப்படின்னா நம்ம ஒரு வச்சு லீஃப் வில்லேஜில் ஆராய்ச்சி பண்ணி லீஃப் வில்லேஜை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அக்கட் சுக்கியில் போய் ஜாயின் பண்ணி நம்ம இட்டாச்சியோட ஷெடிங்கனுக்காக ஆசைப்பட்டு நம்ம இட்டாச்சி கிட்டே அடி வாங்கி அக்கட் விட்டு ஓடி போயிருப்பார் ஸோ அது மட்டும் இல்லை ஃபைவ் கிரேட் நேஷன்ஸுக்குமே போய் அங்கங்கே ஒவ்வொரு சம்பவமாக பண்ணி விட்டுருப்பார் உதாரணத்துக்கு நம்ம எயிட் ஹில்ஸ் வெளில வர வச்சது நம்ம காராவோட அப்பாவான ஃபோர்த்து காசிக்காகவே கில் பண்ணது இப்படின்னு ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு நம்ம ஒரு வச்சு மாறும் குறைக்க நம்ம சாஸ்கே கூப்பிட்டோ வந்து அவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனோட பாடியை ப்ரொசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாரு ஆனா ஆனா மத்த சாஸ்கே கேல இறந்து போயிருப்பாரு சோ அதுக்கப்புறம் இட்டாச்சி சாஸ்கே ஃபைல நம்ம சாஸ்கே பாடியில இருந்து வெளில வந்து நம்ம இட்டாச்சி கிட்ட செம்மை அடி வாங்கி சீல் சீலாயிருப்பா மனுஷன் அதுக்கப்புறம் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர பத்திரமா வந்து தானா மணந்திருந்தி நாலு காகசை ரிவ்யூ பண்ணி விட்றது மட்டும் இல்லாம ரொம்பவே நல்லவனா மாறி இருப்பாரு நம்ம உறச்சி மாறும் எந்த அளவுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வில்லன்ல இருந்து டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு காமெடி பீஸாவே மாறி இருப்பாரு அதெல்லாம் பார்க்கும்போதே எப்படி இருந்த ஒரு ஆளு இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்பவே ஃபீல் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு முக்கிய காமிச்சு விட்ருப்பாங்க நம்ம உரோச்சி மருவ சோ உரோச்சிமாரு ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கறத கமன்ல சொல்லுங்க சோ ஃபைனல் நம்பர் ஒன்ல நம்ம காரா தான் இருக்கான் நம்ம காராவை ஸ்டார்டிங்ல காமிக்கும்போது எல்லாருமே பீதியா இருப்போம் சோ அதுக்கான காரணமே அவனை ரொம்பவே மாசா ஒரு மாஸ்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க சோ அதுக்கான காரணமே நம்ம காராவோட அப்பா ராசன் கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம காரா பிறக்கறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைலான சுகா கோவை சீல் பண்ணி விட்ருப்பாரு அதனாலயே காராவை எல்லாருமே ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க அவன் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கிருந்து வேலைக்கு போய் அவனை ஒரு மனுஷனா கூட மதிக்காம அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க சோ அப்படி அவன் மேலே யாராச்சும் அன்பு கட்டிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கி போகும்போது அவனை எல்லாருமே வெறுக்கிறாங்க ஸோ அதனாலயே அவனுக்கே தெரியாமல் அவன் ஒரு சில கொலைகளை பண்ணிடுறான் அதனாலயே நம்ம காராவோட அப்பா நம்ம காராவை கில் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிகளை ட்ரை பண்றாரு ஆனால் அது எதுவுமே நடக்கல எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுது அப்படிதான் நம்ம காரா மேலே அன்பு வச்ச ஒரே ஒரு ஆளான நம்ம காராவோட அங்கிளை நம்ம காராவை கில் பண்றதுக்காண்டியே இறக்கி விட்றாரு ஆனா நம்ம காரா தெரியாது கிளியாதனமாக அவனோட அங்கிளை கில் பண்ணிடலாம் ஸோ அவன் மேலே அனுபவித்த ஒரே ஒரு ஆள்னா அது அவனோட அங்கிள் தான் அவரவே கில் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கு மேலே வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் அர்த்தமே இல்லாத வாழ்க்கையே வாழ முடியாதுன்னு சொல்லி நம்ம காரா பார்க்குற எல்லாத்தையுமே கில் பண்ணுறான் அப்படி மோசமான முடிவெடுத்து எடுத்து முட்டாத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கும் தான் நம்ம காராவோட லைஃப்பில் நரூட்ட உள்ள வரான் ஸோ அதோட நம்ம காராவோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒருத்தங்கள கில் பண்றதால மட்டும் பலசாலியாக முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்த நம்ம காராக்கு நரூட்டோ உண்மை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறான் தங்களை கில் பண்ணுறது மூலியமாக மட்டும் நம்மளால் பலசாலியாக முடியாது நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கி அவங்கள ப்ரொடக்ட் பண்ணுறோம் பார்த்தியா அப்போ தான் நம்மளால் பலசாலியாக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம காராக்கு ப்ரூஃப் பண்ணுறான் நம்ம நருட்டோம் ஸோ அந்த ஒரு ஃபைட்டில் நம்ம காரா சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம காராவோட லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம காரா ரொம்பவே நல்லவனாக மாதிரி இருப்பான் எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனை வெறுக்கிறவங்க மேலே கூட அவன் அன்பை செலுத்துவான் அதுலேயும் நம்ம நருட்டோக்காக உயிரை விடவே தயாராக இருப்பான் இதில் அல்டிமேட்டே நம்ம நருட்டோன்னு காராவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்பவே அமேசிங்காக காமிச்சிருப்பாங்க ஸோ உங்களுக்கு காராவை பிடிக்குமா இல்ல நருட்டோன் காராவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்குமா எதனால அது பிடிக்குது அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோல சொன்னது எல்லாமே என்னோட ஃபேவரட் தான் உங்க ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமல்ல சொல்லுங்க ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்களை தப்பா சொல்லியிருப்பேன் அது என்ன அப்படிங்கிறதையும் கமல்ல சொல்லுங்க ஸோ அதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு பார்ட் டூ போடுறேன் போறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க அது எப்படா போட போற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கழுவி ஊத்துறீங்க சத்தியமா எந்தெந்த வீடியோக்கும் பார்ட் டூ போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுமே இல்லை எந்தெந்த வீடியோக்கும் பார்ட் டூ வேணும் அப்படின்னு சொல்லி கமல்ல சொல்லிட்டு போயிருங்க ஸோ கூடிய சீக்கிரம் நீங்க கேட்ட வீடியோஸ் எல்லாமே வந்துடும் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க